எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் முதல்வன் எக்ஸாம் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மந்த்லி 7500 வந்து கொடுக்குறாங்க 10 மந்த்ஸ்க்கு. ஸோ இது யூபிஎஸ்சிக்கானது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம கட் ஆஃப் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, ப்ளஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஸோ என்ன மாற்றங்கள் வந்து வந்திருக்கு எக்ஸாமில், ஸோ பேட்டர்ன் சிலபஸில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா, ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்து வந்திருக்கிற இந்த பிடிஎஃப் வந்து லாஸ்ட் இயர் நடந்த கண்டக்ட் பண்ண பிடிஎஃப்ங்க. ஒரு மேஜரான சேஞ்ச் வந்து இதில் நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கும் லாஸ்ட் இயருக்கும் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயரில் மொத்தம் 1000 சீட்ஸில் 50 சீட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸுக்காக வந்து கொடுத்தாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு வந்து வர்றீங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு 50 சீட்டுகள் தான் வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த சீட். ஸோ இதில் அவங்களுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமம் 21 வயசு வந்து ஆயிருக்கணும் அப்படின்னா காலேஜ் பாஸ்ட் அவுட்டாக இருப்பீங்க கரெக்டாக. மேக்ஸிமமாக உங்களுக்கு 22 வயசு தான் ஆயிருக்கணும். ஸோ 21 to 22 இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேபி அப்ளிகபிள் 200 ஸ்குவார். அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மெடிசன் இந்த மாதிரி லா இன்டகிரேட் கோர்ஸ் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோர்ஸ் போடாமல் ஒரு நார்மல் கோர்ஸ் போட்டிங்க, ஒரு பிஎஸ்சி ஒரு பிஏ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 நீங்கள் பாஸ் அவுட் ஆயிடலாம், சர்டிஃபிகேட்டே கூட கையில் வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி 5 இயர்ஸான கோர்ஸ் இந்த மாதிரி வெட்டினரிலாம் 4 இயர்ஸ் அந்த மாதிரி வரும், 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டடாக சேர்ந்து சில பேர் 6 இயர்ஸ் போடுவீங்க, இந்த மாதிரி கோர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. மித்தபடி நீங்கள் வந்து நார்மலான கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 to 22. ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ இது வந்து ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரூஃப் காட்டணும், நான் இந்த மாதிரி மெடிசன் டிகிரி இல்லை வேறு டிகிரி நான் படிச்சுட்ருக்கேன், அது எனக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து ஆகுது, அதனால் என்னால் நான் வந்து ஃப்ரெஷர் தான் ஆனால் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் கூடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரூஃப் காட்டினீங்கன்னா நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு ஒரு தனி செக்ஷன் வந்து கொடுத்தாங்க, ஆனால் இந்த டைம் அந்த செக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் இல்லை, யாருனாலும் வந்து எல்லாருக்குமே சேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று. ஸோ அந்த 50 சீட் போக மிச்சம் இருக்கிற 980 சீட்டு தான் மிச்சம் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச். ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா பேட்டர்னே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் பேஸ்டு, இந்த டைமும் ஓஎம்ஆர் பேஸ் தான், ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது இதில் 100 GS-ம் 50 CSAT கொஸ்டினும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் வந்து நான் முதல்வன் உள்ளே வராத வெறும் AICSEC ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லக்கூடியதோட எக்ஸாமு. ஸோ அதுவும் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சு நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா நான் முதல்வனோடது இப்போ நடந்துட்டு அதனால் லாஸ்ட் இயர் நான் முதல்வனோட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் 150 + 50 அதாவது 100 + 50 இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் டியூரேஷன் 3 hours வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மேஜர் சேஞ்ச். என்ன அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் தான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. ஸோ அந்த 100-ல் 90 GS-ம் 10 வந்து சிசாட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த சிசாட்டை வச்சு நம்ம வந்து மார்க் இந்த வருஷம் வந்து ஸ்கோர் கொஞ்சம் பண்ண முடியாது. 10 கொஸ்டின் தான் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஹவர்ஸையும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 3 hours இல்லை இந்த டைம். ஸோ இது ஒரு சேஞ்ச். ஸோ மூணாவது என்ன அப்படின்னா நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சுங்க. இதில் நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது, இந்த வருஷம் நெகட்டிவ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் மெயினாக இன்க்ளூட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா காம்படிஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எந்த எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ 150 கொஸ்டின் நம்ம போட்டு வரலாம், அது சில கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகலாம். ஆனால் இந்த வாட்டி அப்படி போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்கில் தப்பாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மூணாவது சேஞ்சுங்க. ஸோ நாலாவது சிலபஸ். சிலபஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிசாட்டில் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலபஸை பொறுத்தளவுக்கு சிசாட்டில் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதில் உள்ள சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம், கம்பேர் பண்ணியே வந்து பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஆனால் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஹவர்ஸும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜர் சேஞ்ச். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு உண்டான தூக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க. இப்போது காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷன் வந்து லாஸ்ட் இயரோட கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி எந்த சென்டர் போடணும், ஸோ போடும்போதே நீங்கள் வந்து 1D ஸ்டெஃபன் கொடுத்துருக்கீங்களா, ஸோ நீங்கள் சென்டர் மதுரை போடுறீங்களா இல்லை கோயம்புத்தூர் போடுறீங்களா இல்லை சென்னை போடுறீங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் எப்போவுமே ஜென்ரலாகவே இருக்கிற மாதிரி சென்னைக்கு வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து விஷயங்கள். நம்ம அடுத்தடுத்து சிசாட்டுக்கான பிளான் என்ன, அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம், இந்த இருக்கக்கூடிய நாட்களை எப்படி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.